இன்னைக்கு சகுந்தலையோட ஸ்டோரி கேட்கலாம். இதுவும் மகாபாரதத்தோட ஒரு பிரான்ச் ஸ்டோரி தான். துஷ்யந்த் மகாராஜா சாந்தனுவோட ஆன்சஸ்டர்ல வந்தவங்க. சந்திரவம்சத்துல இவரும் ஒரு ஃபேமஸான கேரக்டர். இவரும் வீரத்துல ரொம்பவே சிறந்து விளங்கினாங்க. ஆனா அதை விட இவங்க ஃபேமஸ் ஆனது சகுந்தலையால தான். வாங்க துஷ்யந்த் சகுந்தலையோட ஸ்டோரி கேட்கலாம். வெல்கம் பேக் டு நிக்கிஸ் கேசல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மாபெரும் முனிவரான விஸ்வாமித்திரரை தவத்திலேருந்து திசை திருப்புறதுக்காக இந்திரன் வானுலக தேவதையான மேனகையை அனுப்புறாங்க. அவளும் வந்த வேலையை சரியா பண்ணி முடிக்கிறாங்க. அதுல அவளுக்கும் விஸ்வாமித்திரருக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. பல வருட தவத்துல விஸ்வாமித்திரர் பெற்ற பலனெல்லாம் அதுல போயிடுது. இதனால கோவப்படுற விஸ்வாமித்திரர் மேனகையையும் அந்த குழந்தையையும் விட்டுட்டு போயிடுறாரு. மேனகாவாலையும் இந்திரலோகத்துக்கு அந்த குழந்தைய கூட்டிட்டு போக முடியாத சுச்சுவேஷன். அதனால குழந்தைய காட்டிலேயே விட்டுட்டு போயிடுறாங்க. பறவைகளால அந்த குழந்தை காப்பாற்றப்பட்டு கண்வ முனிவர் கிட்ட போய் சேருது. பறவைகளால காப்பாற்றப்பட்டதுனால முனிவர் அந்த குழந்தைக்கு சகுந்தலைன்னு பேர் வைக்கிறாங்க. சகுந்தலா கண்வ முனிவரோட பராமரிப்புல வளர்றாங்க. ஒரு நாள் துஷ்யந்தன் காட்டுல வேட்டையாட வரும்போது சகுந்தலைய பாக்குறாங்க. ரெண்டு பேருக்குமே பிடிச்சு போயிடுது. கல்யாணம் பண்ணிக்கலாம்னு துஷ்யந்தன் சொல்லும் போது சகுந்தலை எப்படி யாருக்குமே தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு இந்த காட்டுல உள்ள மரம் செடி கொடி சாட்சியா, இந்த தேவர்கள் சாட்சியா கந்தர்வ திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அதுக்கு சகுந்தலையும் ஒத்துக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அடையாளமா தன்னோட ராஜ முத்திரை பதிச்ச மோதிரத்தை அவங்கள்ட்ட கொடுக்கறாங்க. தான் நாட்டுக்கு திரும்பிட்டு ராஜ மரியாதையோட அவங்கள வந்து கூட்டிட்டு போறதா சொல்லி சத்தியம் பண்ணிட்டு கிளம்புறாங்க. எப்பவுமே துஷ்யந்தனோட நினைவுல இருந்த சகுந்தலையால எதுலையுமே கவனம் செலுத்த முடியல. அப்போ துர்வாசக முனிவர் ஆசிரமத்துக்கு வராங்க. சகுந்தலையோ துஷ்யந்தனோட நினைப்புல இருக்காங்க. அவரை ஒழுங்காவே உபசரிக்கல. இதனால கோபம் அடைகிற முனிவர் சகுந்தலைக்கு யாரு நினைப்புல இருந்தியோ அவர் உன்னை மறந்துடுவாரு அப்படின்ட்டு ஒரு சாபம் தராங்க. கோபத்தோட அங்கேருந்து கிளம்புற துர்வாசக முனிவர் கிட்ட சகுந்தலையோட தோழி அவளோட நிலைமையை எடுத்து சொல்ல மனம் இறங்கி அந்த முனிவர் அந்த அடையாள மோதிரத்தை துஷ்யந்தன் கிட்ட காட்டினா மட்டும்தான் இவளோட நினைப்பு வரும்னு சொல்லிட்டு போயிடுறார். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாக்குறா, துஷ்யந்தனும் வரப்போலவே தெரியல. இதுக்கிடையில அவளுக்கும் துஷ்யந்தனுக்கும் நடந்த கல்யாணத்துக்கு அடையாளமா ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அதுக்கு பரதன்னு பேர் வைக்கிறாங்க. நாட்கள் ஓடுது. சரி, இனியும் வெயிட் பண்ண முடியாதுன்னு துஷ்யந்தனை பார்க்க கிளம்புறாங்க. பரிசல்ல ஆத்த கிடக்கும் போது தன்னையும் மறந்து அந்த தண்ணியில சகுந்தலை கை வைக்கிறாங்க. கை வைக்கும் போது அந்த அடையாள மோதிரம் ஆத்தோட போயிடுது. துஷ்யந்தனை போய் பார்த்தா சகுந்தலை ஏனவோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற போல பாக்குறாரு. சகுந்தலை எவ்வளவோ புரிய வைக்க ட்ரை பண்ணியும் துஷ்யந்தனால சகுந்தலையோட நினைவு கொண்டு வர முடியல. அவளை அந்த அரசவையில ரொம்பவே அவமானப்படுத்திடுறாங்க. ரொம்பவே மனமுடைஞ்சி மறுபடியும் காட்டிக்கே போறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த மோதிரம் ஒரு மீனவன் கையில கிடைக்குது. அதை கொண்டு வந்து அரசர்கிட்ட காட்டும் போது அவருக்கு பழைய நினைவுகள்லாம் திரும்பிடுது. சகுந்தலைய தேடி காட்டுக்கு போறாரு. அங்க பரதன் சிங்கத்து வாயிலேருந்து பல்ல பிடுங்கி வர வீரத்தை பார்த்து மெய் மறந்து யார் நீ அப்படின்னு கேக்குறாரு. பரதனோ தன்னை துஷ்யந்த் மகாராஜாவோட மகன் அறிமுகம் பண்றாங்க. அவரோட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. தன்னோட மகனை கட்டி அணைச்சி சகுந்தலையோட சந்தோஷமா நாடு திரும்புறாங்க. இதுல இன்னொரு வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரியும் சொல்லுவாங்க. துஷ்யந்த் மகாராஜாவோட நினைவை கொண்டு வரதுக்கு அந்த தேவர்களே வந்து சாட்சி சொன்னதாகவும் ஒரு கதை இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோல மகாபாரதத்துல இருக்கிற இன்னும் நிறைய பிரான்ச் ஸ்டோரிஸ் பத்தியும் கேட்கலாம். இன்னும் நிறைய நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் இமீடியட்டா நோட்டிபிகேஷன்ல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.